ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லாயிருக்கோம். விக்ரம் இப்போ சூப்பராக இருக்காரு. கோல்டெல்லாம் ஓரளவு சரியாயிடுச்சு. தெரப்பி வந்து ரெகுலராக போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 10 டேஸ் கிட்ட தெரப்பி போகவே இல்லை. அதுவே கொஞ்சம் கில்ட்டியாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அதுக்காகவே கொஞ்சம் ஓரளவு சரியானவனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் இந்த விலாக் பார்க்க போகிறோம். சில்வர் ப்ளே பட்டன் வந்துச்சு இல்லையா நம்ம சேனலுக்கு, அது அன்பாக்சிங் வீடியோ. அப்புறம் விநாயகர் சதுர்த்தி நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் எங்கள் வீட்டில் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலாக் தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே ஈவினிங்கே வந்து சில்வர் ப்ளே பட்டன் நம்ம கையில் வந்துடுச்சு. ஆனால் நான் ஓப்பன் பண்ணலை. அம்மா அன்னைக்கு தானே வந்தாங்க, அடுத்த நாள் வந்து எல்லோரும் ஒன்றா ரெடி ஆகிட்டு வீடியோ எடுக்கணும் ஓப்பன் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து நிறைய வேலை இருந்துச்சு. அதை சத்து மாவுலாம் ரெடி பண்ணோம். காலையிலே வறுத்து அரைச்சி அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு அம்மா ஊருக்கு கிளம்புனாங்க. அப்போவே ஓப்பன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தம்பி பாப்பாவுக்கு வந்து புது ட்ரெஸ் இருந்துச்சு, அதை ரெண்டு பேருக்கு போட்டு விட்டுட்டு ரெடி பண்ணிவிட்டு சில்வர் ப்ளே பட்டன் வந்து விக்ரம் கையால் சூப்பராக ஓப்பன் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த மூமெண்ட்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோடய லைஃப்பில் எனக்கு கிடைச்ச முதல் அவார்டு இதுதான். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த அவார்டு எனக்கு கிடைக்கிறதுக்கு முழுக்க முழுக்க இந்த 100,000 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க இல்லையா, அவ்வளோ பேரும் எனக்காக ப்ரே பண்ணுறீங்க. விக்ரம்காக ப்ரே பண்ணி விக்ரம் எப்படி இருக்காரு என்னன்னு சொல்லி ரெகுலராக மெசேஜ் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி 1,00,000 சப்ஸ்கிரைபர் இவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகி சில்வர் ப்ளே பட்டன் வந்து என் சேனல் ஆரம்பித்து 8 மாதத்தில் எனக்கு கிடைக்கும்லாம் நான் கனவுல கூட நினைக்கல. பட் அது நடந்ததில் வந்து ரொம்ப ஹாப்பி. நான் 1 இயர் வந்து கோல் வச்சுருந்தேன். 1 இயரில் நம்ம சேனல் ஓரளவு ரீச் பண்ணணும், அதுக்காக நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இப்போ கொஞ்ச நாளாக ஒழுங்காக வீடியோ போட முடியல. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக டிப்ரெஷனாக இருக்குது. பட் நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம் இல்லையா. அது ஏன்னா தூக்கமே இல்லாத டைமில் இதுக்கும் ரிஸ்க் எடுத்தனா சுத்தமாக தூங்கவே முடியாது. அப்படிங்கிறதுனால மட்டும்தான் கொஞ்சம் ஒழுங்காக வீடியோ போட முடியல. அதுக்காக இந்த சப்போர்ட்டை வந்து நிறுத்திடாதீங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கண்டினியூஸாக கண்டிப்பாக தேவை. அப்புறம் என்னோடய யூடியூப் ஜேர்னி பற்றி எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட் வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வ்ளாகில் இல்லை தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ கூட நான் போடுறேன். இல்லை Q&A செக்ஷன் மாதிரி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். உங்களோட சஜஷன் பொறுத்து நான் Q&A வைக்கலாமான்னு வேணாமான்றத முடிவு பண்ணிக்கிறேன். இதோட கூடவே என்னோடய யூடியூப் இன்கம் பற்றியும் ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. இந்த சில்வர் ப்ளே பட்டன் வந்தால் அது கூட ஓப்பன் பண்ணும்போது ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இல்லைனா முன்னாடியே சொல்லியிருப்பேன். சரி இது வந்துடும் வெயிட் பண்ணேன். பட் இது கொஞ்சம் டிலே ஆனதுனால சரி இந்த சில்வர் ப்ளே பட்டன் எப்படி ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ போடுவோம்லையே அது கூடவே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம சேனல் வந்து மே மந்த்து மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் டாலர்ஸ் வந்து நம்ம ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகும். அது வந்து $100 ரீச் ஆனால் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணுவாங்க நம்ம மணியாக. அப்படி வந்து எனக்கு மே ஜூன் 2 மாதம் சேர்ந்து தான் $110 வந்துச்சு. அது வந்து ஜூலை எண்டில் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆச்சு. 9000 சம்திங் வந்துச்சு. அது வந்து பிடிப்பு பணம்லாம் போக 9000 நம்ம கைக்கு வந்துச்சு. அதுதான் என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட்டு சேலரி. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு சேலரியில் வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது வாங்கி தரணும், ஹஸ்பண்டுக்கு பசங்களுக்கெலாம் வாங்கி தரணும், அந்த மாதிரி நிறைய கனவு எனக்கும் இருந்துச்சு. பட் அந்த டைமில் வந்து விக்ரமோட தெரப்பி அமௌண்ட்டு கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. அந்த சேலரி வந்து அன்றைக்கே அக்கௌண்ட்லேருந்து எடுத்து 5500 விக்ரமுக்கு வந்து தெரப்பி கட்டிட்டோம். 10 டேஸ் செக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு அந்த சேலரியில் அவனுக்காக கட்டினதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது அதை நினச்சதே நம்ம ஏதாவது ஒரு அமௌண்ட்டு சம்பாதிச்சு தம்பி செலவுக்கு ஏதாவது கொஞ்சம் நம்ம பார்த்துட்டோம்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் இருக்குமே அப்படிங்கிற மைண்ட் செட் தான் எனக்கு இருந்தது. அதை வந்து அந்த அமௌண்ட்டில் வந்தவுடனே ஃபஸ்ட்டு சேலரி வாங்கினதே ரொம்ப சந்தோஷம். அதில் விக்ரமுக்கு பணம் கட்டினதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நம்ம கடவுளுக்கெல்லாம் ஒரு கும்மிடிக்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, மீதி 3500 இருந்துச்சு. அதில் வந்து சுவாமிக்கு செலவு பண்ணலாம் ஒரு 700-800 கிட்ட சுவாமிக்காக நான் அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சுருந்தேன். அதை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது வாங்கி தரணும்னு இருந்தால் அப்போ தான் ஹஸ்பண்ட் வந்து ப்ரொமோஷன் எடுத்தாங்க. பட் அவருக்கு வாங்கி தர அளவு காசு இல்லை. சரி ப்ரொமோஷன் எடுக்கிற அன்னைக்கு ஒரு 500 அவர் கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்தேன். அப்புறம் அம்மா வந்து மூக்குத்தி எடுக்கணும்னு சொல்லி அம்மா தான் எடுக்க சொல்லி சொன்னாங்க. அதாவது அம்மா காசு கொடுத்து தான் எடுத்துக்க சொன்னாங்க. பட் நான் வேண்டாம், என்னோடய ஃபஸ்ட்டு சேலரியில் அட்லீஸ்ட் உனக்கு ஒரு மூக்குத்தியாச்சும் வாங்கி தரமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மூக்குத்தி வாங்கி கொடுத்தேன். அப்புறம் யூடியூப்காக நம்ம ஏதாவது வேணும், அப்போ நான் யூடியூப் வந்து மைக் வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். அதனால சரி இந்த அமௌண்ட்டில் வந்து மைக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்காக ஒரு மைக் வாங்கினேன்.
எல்லாருக்குமே எதுனா வாங்கி கொடுக்கணும், சின்ன சின்னதுனாச்சும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக தான் இருந்தேன். பட் அந்த டைமில் அது முடியல, ஏன்னா அதை விட இம்பார்ட்டன்ட் இருந்தது இல்லையா, அது செய்ய வேண்டியதுனால அது பண்ணலை. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சேலரி வந்து அந்த டைமில் நம்மளால் முடிகிற மாதிரி இருந்தால் ஒரு சின்ன சின்ன பொருளாச்சும் எல்லாருக்கும் வாங்கி தரணும். என்னோடய ஃபேமிலி மெம்பர், என் சிஸ்டர்ஸ்க்கு, அப்பாவுக்கு நான் எதுவுமே வாங்கி தரல. அப்பா கண்டிப்பாக எதுனா ஒன்று வாங்கி தரணும். வாங்கி தரணும்னு போட்டோன்னா லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகும். கண்டிப்பாக எல்லாமே ஒரு நாள் செய்வேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் கூட, அக்கா நீ யூடியூப்பில் சேலரி வாங்கினா எனக்கு இது வாங்கி தக்கா அது வாங்கி தக்கான்னு என் தங்கச்சிங்களாம் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் செய்கிறேன்டி, என்னால் முடிகிறப்ப செய்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். என் தங்கச்சி, என் பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க அந்த மாதிரி எல்லாருமே எப்போ கட்டிட்டு அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாருக்குமே எதுனா ஒரு சின்னதாக வச்சு ஒரு சாப்பாடாச்சும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நான் அந்த யூடியூப் சேலரியில் அவங்களுக்கு செலவு பண்ணி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோங்கனாவே அதுவே ஒரு ஹாப்பி தான். அதுக்காக அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் விண்டு விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணோம். நான் வந்து பிரசாதமாக பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டையும் சுண்டலும் செஞ்சுருந்தேன். அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்துச்சுருந்தோம், அதுவும் வச்சு. வாராகி அம்மனுக்கு சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அவங்களுக்கும் பிள்ளையாருக்கு ரெண்டு பேருக்குமே வந்து பிரசாதமாக அதையும் வச்சுட்டு அன்றைக்கி வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து காலையிலேயே ஒர்க் கிளம்பிட்டாங்க, அன்றைக்கி அவருக்கு லீவெல்லாம் இல்லை, போயிட்டு நான் வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லியிருந்தார். அதனால நான் பொறுமையாக ரெடி பண்ணிவிட்டு சரி ஈவினிங்காக நாங்கள் பூஜை பண்ணோம். அவர் வந்து ஒரு 11 o'clock ஒரு 8-9 அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்திருப்போம். பட் அவர் இந்த மாதிரி சொன்னதுனால நாங்கள் வந்து ஒரு 8 கிட்ட பூஜை பண்ணிட்டு இருந்தோம். நான் எல்லாமே பொறுமையாக ரெடி பண்ணிட்டேன். ஈவினிங் 6 ரெடி ஆயிடுச்சு. பட் தம்பி பாப்பா ரெண்டு பேருமே அந்த டைம் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. சரி தூங்கும் போது நம்ம எல்லா வேலையும் ரெடி பண்ணிட்டு அவங்க தூங்கி எழுந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டுக்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு அவங்க கரெக்டாக ஒரு 7:30 அந்த மாதிரி எழுந்தாங்க. ரெண்டு பேரையும் மூஞ்சி கழுவிட்டு பட்டையை போட்டு பிள்ளையார் மாதிரி பட்டையை போட்டு விட்டுட்டு சாமி கும்பிட்டேன். ரொம்ப திருப்தியாக பாப்பாவுமே ரொம்ப அட்டகாசம் பண்ணுவாங்க எப்பவுமே, ஆனால் அன்னைக்கு அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. விக்ரமும் ரொம்ப சைலண்டாக சத்தம் போடாமல் பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு மாதிரி திருப்தியாக சாமி கும்பிட்டோம், ரொம்ப சந்தோஷமாக மன நிம்மதியாக இருந்தது. காலையிலேருந்து நிறைய ஐயோ இதுவுமே பண்ணலையே, வீட்டை க்ளீன் பண்ணல, இது பண்ணல, அது பண்ணலன்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துச்சு. பட் ஈவினிங் ஆக ஆக அப்படியே எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு அப்படியே எப்படி மேஜிக் மாதிரி நடந்த மாதிரி வந்து சாமி கும்பிடும்போது திருப்தியாக கும்பிட முடியாதோ அந்த மாதிரிலாம் நினச்சேன். ஆனால் ரொம்ப திருப்தியாக கும்பிட்டேன். ஹஸ்பண்ட் மட்டும் கூட இல்லையே அப்படின்னு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஒரு 5:30-6 வரைக்குமே எந்த வேலையுமே ஆகாத மாதிரி இருந்துச்சு. பிரசாதம் கூட செய்யாமல் இருந்தேன். கொழுக்கட்டைலாம் செய்யணும்னா ரொம்ப நேரம் ஆகுமே, நம்ம எதுவுமே பண்ணலையே டென்ஷனாக இருந்தேன். பட் ரெடிமேட் மிக்ஸ் வச்சு தான் செஞ்சேன். அது இவ்வளோ சீக்கிரம், அதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சு. நான் யூடியூப் வீடியோலாம் ரெஃபர் பண்ணிட்டு தான் செஞ்சேன் கொழுக்கட்டை. எங்கள் வீட்டில் வந்து கிராமத்தில் வந்து எப்படி செய்வாங்கன்னா, கொழுக்கட்டை வந்து அரிசி ஊற வச்சு மாவை வந்து மிக்சியில் அல்லது உரலில் இடித்து ஜலித்து அதை வந்து இட்லி செட்டில் இட்டி வேச்சு அதுக்கப்புறம் செய்வாங்க. அது ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். அதை பூர்ணம் எல்லாமே அந்த மாவு சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த ரெடிமேட் மிக்ஸில் செய்யும்போது அந்த மாதிரி வந்ததே இல்லை. பட் அன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே வந்துடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே நல்லா இருந்தது. வந்து ஹஸ்பண்ட் வந்து நான் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தார், அதனால தான் நாங்கள் பூஜை பண்ணிட்டோம். பட் கரெக்டாக அவர் வந்து நாங்கள் பூஜை பண்ணிட்டு வெளியே வரும்போது அவரும் வந்துட்டார். வரும்போது பழம் வாங்கிட்டு வந்தார், அதை எப்பவுமே சாமி கிட்டே வச்சுட்டு சாமி கும்பிடுமாமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே சாமி கும்பிட வச்சுட்டேன். அன்னைக்கிட்டே வந்து இப்படி தான் திருப்தியாக போச்சு. விக்ரம் எப்படி இருக்காரு இந்த பட்டையில் அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் சில்வர் பிளே பட்டன் அதுக்கு முன்னாடி நாள் தானே ஓப்பன் பண்ணேன், அதையும் ஹாப்பியாக அப்படியே சாமி கிட்டே வச்சுட்டேன். பிள்ளையார்கிட்ட முழு முதற் கடவுளான பிள்ளையார்கிட்ட சுவாமி கும்பிட்டு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டு உடனே பாப்பா வந்து அவங்க அப்பா கிட்டேருந்து காசு வாங்கி உண்டியலில் போட்டாங்க. காசு காசுன்னு வாங்கி உண்டியில் கை காமிச்சு அதில் எடுத்து போட சொல்லுவாங்க, கரெக்டாக போட்டாங்க. அது ஒரு நல்ல பழக்கம் தான், எல்லா குழந்தைங்களுக்குமே அதை கற்றுக் கொடுக்கலாம். இவங்கெல்லாம் வியலோட ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க. அவங்க வந்தாங்க வீட்டுக்கிட்ட, அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து மேடம் வந்து பொறுப்பாக சுவாமி கும்பிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க மேடம். இது அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கி வந்து ஒரு 4 ஆர்டர் வந்திருந்தது, ரொம்ப ஹாப்பியாக பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு ஆர்டர் வந்தாலே ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு யாருக்குன்னா ஹெல்த் மிக்ஸ் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கு சத்தமாக தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ஆர்டர் வந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இது வந்து வியாழக்கிழமை எடுத்தது, விக்ரமோட தெரப்பி. 1 வந்து தெரப்பியே போகல, இருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு இல்லையா, ஹெவி கோல்டு ஃபீவர் எனக்கு பாப்பாவுக்கு எல்லாருக்குமே முடியல அப்படின்னு. நியர்லி 10 கிட்ட தெரப்பி போகல.
டியூஸ்டே அன்னிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு எடுத்தது. நல்லாவே பிடிக்க வச்சு நிற்க வைக்கிறாங்க. பட் என்னையை பார்த்தா மட்டும் கையை எடுத்து என்கிட்ட வரணும், அதாவது அவனுக்கு வந்து இவ்வளோ நாள் உட்கார வைக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப சப்போர்ட் பண்ணான். பட் நிற்க வைக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக சாரும் சொன்னார், ஏன் அப்படி சத்தம் போகிறேன்னா அவனுக்கு வந்து பெயினாக இருக்கும், ரெண்டாவது அவனுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், இவ்வளோ நாள் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டார் இல்லையா, அவரை திடீர்னு பிடிச்சி நிற்க வச்சு ஸ்ட்ரெச் பண்ணும்போது அவர் கஷ்டமாக இருக்கும், வலிக்கும், அதனால தான் அந்த சத்தம் போடுறான். பட் விக்ரம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணால் வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். ரொம்பவே பாசிட்டிவாக ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் அவனும் நடக்கணும், அந்த நடக்கிற நாளுக்காக தான் நான் ரொம்ப எங்கிட்டிருக்கேன். என்ன மாதிரி யூடியூப்பில் நீங்கள் அவ்வளோ பேர் எங்கிட்டிருக்கீங்க, விக்ரம் டெய்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் தூக்க வரல, நான் வரல கை பிடிச்சிக்கோ, இக்கி பிடிச்சிக்கோ, நான் வரல விக்ரம் புடி, குட் பாய், straight, hold me and stand. Where are you escaping? Are see smart girl ikram na varla kitta varla sari illa good boy ang par papa par papa enga iruka par ikki papa enga iruka par vial ikram நல்லாவே சப்போர்ட் பண்ணாரு. அவருக்கு நல்லாவே தெரியுது ஆள் பக்கத்தில் இல்லை, நம்ம கையெடுத்தா விழுந்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அவன் ஒரு கையை பிடிச்சிட்டு ஒரு கையை மட்டும் எடுத்து எடுத்து ட்ரை பண்ணாரு. சார் வந்து பின்னாடி கொஞ்சம் நகர்ந்த உடனே கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தான். பட் ரொம்ப நேரம் அவனால் முடியல, அவனுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவனுக்கு கஷ்டமாக இருக்குது, போக போக அந்த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வீட்டில் வந்து என்னால் வந்து இன்னும் ஹேண்டில் பண்ண முடியல, அதாவது நிற்க வச்சு ஹேண்டில் பண்ண முடியல, அதுக்கு சப்போர்ட்டிவும் கரெக்டாக இல்லை. இன்னொன்று எனக்கு வந்து என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல, அவனை விட்டு ஒரு நாள் விழுந்துட்டான் கிட்டத்தட்ட, நான் பிடிச்சிட்டேன், அதுலேருந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃப் அந்த ஸ்டடினஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். பட் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், நானும் பண்ணால் தான் அவனுக்கு வந்து அந்த நிற்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உள்ளே போகும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அண்ணனும் தங்கச்சியும் எப்படி சண்டை போடுறாங்க, எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்கள். மாற்றி மாற்றி ஒரே அரட்டை தான், இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது பாப்பா எங்கே இருக்காலோ அங்கே தான் விக்கியும் போகணுன்றான். பட் பாப்பாவுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறானா, அவன் பாசத்தில் தான் பாப்பா காலை பிடிச்சிருக்கிறது, முடியை பிடிச்சிருக்கிறது, ட்ரெஸ்ஸை பிடிச்சிருக்கிறது, அந்த மாதிரி இழுக்கிறானா. அவள் குழந்த இல்லையா, அவளுக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டி இல்லை. கண்டிப்பாக அவள் மெச்சூரிட்டி வரும்போது புரிஞ்சுப்பா அண்ணன் வந்து நம்ம மேலே பாசமாக தான் இழுக்கிறாங்க அப்படின்னு தெரியும். பட் இப்போ வந்து அவன் இழுக்கும் போது அவளுக்கு கஷ்டமாக இருக்கா, அல்றா, ரொம்ப கத்துறா. என்ன தான் தம்பி இழுக்கிறது பாப்பாவுக்கு வலிச்சாலும் திரும்ப வந்து பாப்பா தம்பி கூட தான் போய் விளையாடுவா. அதில் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அதை பார்க்கும்போது. ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, வியல் தான் வந்து விக்ரமோட மெடிசன், கண்டிப்பாக பாருங்கள் விக்ரம் சீக்கிரமாக சரியாயிடுவார், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் ஒரு ஸ்பெஷல் சைல்டோட மதர் தான். அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகணும் இந்த வீடியோ.